எக்ஸ்கியூஸ் மீ, யார் இது? ரெண்டு பேர் கதரை கீழே தெரியுது. டே, என்னடா இது? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தா குட்டி அவரு வாழை நெட்டிக்கிட்டு. அடி, நம்ம பப்பு குட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா தான் வந்து ஒழிச்சு ஒழிச்சு போய் சோஃபாவுக்கு கீழே இருக்கிறது. நாக்கிருக்கு, மூக்கிருக்கு, பல்லிருக்கு, அந்த ரெண்டு கண்ணையும் காணே இல்லை என்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு ஆள் வந்து சேர்ந்துட்டார். சரியா, நிறைய பேர் பேர் வச்சுருந்தீங்க. என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி போட்டு ஊருப்பட்ட பேர், அதாவது ஏகப்பட்ட கிணக்கு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் பிடிச்ச பேரை நம்ம எனக்கு பிடிச்சிருந்தா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் வந்து பெரும்பாலும் இருக்கிற நாய்க்குட்டியோட பேர் தான் போட்டிருந்தேன். நீங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை ஃபுல்லாக உண்டபாடு பெரிய கணக்குன்ற மாதிரி நினைப்பீங்க. ஒரு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறது தான். சரி, இவருக்கு என்ன பேர் வச்சுருக்கிறோம் தெரியுமோ? என்ன பேருன்னு சொன்னால் பப்புக்குட்டி. சரியா, லாலா குட்டியோட படியனுக்கு பேர் வந்து, குட்டி படியனுக்கு பேர் வந்து பப்புக்குட்டி. நான் செல்லமாக வெள்ளையனும் கூப்பிட்றது பப்புக்குட்டி. சரியா, ரெண்டுங்கிறன்னு சொன்னால் இவர் கண் முடிச்சிட்டார். சரியோ, பப்புக்குட்டி வந்து பாருங்கள், வாழை பாருங்கள், இத்தனை நூண்டு வாழ்லாம் இருக்குது. அப்போ கண் முடிச்சிட்டார். அப்போ வெளியில் கூட்டை திறந்து விட்டால் மகனை தூக்கி கொண்டு வந்து அவா மாதிரி வடிவாக வந்து எங்கள்கிட்ட சோஃபாவுக்கு கீழே ஆளை வச்சு கொண்டு இருக்கிறா என்ன அம்மா. அப்போ சோஃபாவுக்கு கீழே என்ன ரெண்டு வெள்ளியாக உருவம் தெரியுது. ஒன்று முழுசாக இருக்குது, ஒன்று வந்து அரைவாசியை கால்வாசியாக இருக்குன்னு பார்த்தா இவன் பார்த்தீங்களா ஆளை. சரின்ட்டு பிறகு தூக்கி கொண்டு வந்து எங்கடைய அம்மா வந்து பெட்டுக்கு மேலே வச்சுட்டா. சரி, அப்போ நான் சொன்னேன், ஜ லாலா குட்டியாக வரைக்குள்ள நாங்கள் குட்டியாக வரும்போது லாலா குட்டி ஒரு மாதம் 45 நாள் குட்டியில் வந்தவா. அப்போ உடனே என்னோடய பெட்டில் வந்து அவளை ஏற்றி பழக்க இல்லை. அப்போ பிறகு பெட்டில் எல்லாம் ஏறிவினம், கதிரையில எல்லாம் ஏறிவினம்னு சொல்லிட்டு பழக்க இல்லை. அதனால் அவள் இது வரைக்கும் பெட்டில் ஏறுறது கதிரையில் ஏறுறது அந்த பழக்கம் இல்லை. சும்மா எட்டி எட்டி பார்ப்பா அவளை. இவரும் பார்த்தீங்களோ, இவர் வந்து கண் முழிச்ச உடனே வந்து படுத்துட்டார் அம்மா கொண்டு விட்டுவா. அப்போ ஆள் வந்து பார்த்தீங்களா, ஆள்ட வாழை இவருக்கு அப்பா மாதிரி வாழை. அப்பா அப்பா தெரியும் தானே, டைசன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் தான், அவரும் மாதிரி தான் நல்ல குண்டு. லாலாவும் குண்டம்மா தான். அவர் அவ அம்மாவை விட ஒரு ஆள் தானே. அப்போ ஒரு மிச்ச குட்டிகள் பால் எல்லாம் குடிச்சு குடிச்சு ஆள் வந்து நல்ல கொழுக்கட்டை மாதிரி, வெள்ளை கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறார். சரியா, கண் முழிச்சிட்டார் பாருங்க. கண் முழிச்சு வந்து இன்றைக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 13-14 நாளில் வந்து கண் முழிச்சிட்டார். இப்போ கண் முழிச்சு பார்ப்பார் அப்படின்னு பார்த்தா இப்போ முழிச்சிட்டார். சரியா, வந்து அக்காச்சின்ட பெட்டில் படுத்து இருக்கிறார். நான் தானே அம்மாவை கூட படுக்க விட்டது இல்லை. இவர் வந்துட்டு இப்படி யோசில வந்து படுத்திருக்கிறான்னுடா கல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஓகே, அப்போ ஃபைனலி இவருக்கு வந்து பப்புக்குட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாச்சு. அம்மா பாருங்கள், நக்கி நக்கி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காள் பிள்ளைண்ட இதை என்ன. சரி, ஆளை பார்த்திங்க சொன்னால் வாழெல்லாம் குட்டி வாள், சின்ன வாள். லாலாக்கெல்லாம் பார்த்திங்க சொன்னால் லாலோட வாள் பார்த்துருப்பீங்க, நல்ல மொத்தம் பூ மாதிரி விரிஞ்சிருக்கு. இவருக்கு வந்து அப்பா மாதிரி வாழ், நல்ல வடிவா. இதாம்மா ஃபேனுக்கு பெட்டில் படுத்து கிடக்கிறார். இப்போ கொண்டு போய் ஆளை விட போகிறேன், ஏன்னா அம்மாவோட விட போகிறேன். அம்மா இங்கே தான் நிற்கிறா, கீழே கட்டிலுக்குள்ள தான் நிற்கிறா, கொண்டு போய் விட போகிறேன். சரியோ, சரி என்ன நினைப்பீங்களா அடுத்து என்ன, இவனை வச்சு விட்ட போகிறாப்பில்ல வீடியோ அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அது வருந்தானே வீடியோ அப்படின்றது தெரியும் தானே. சரி, பப்புக்குட்டி ஓகேவா உங்கள் எல்லாருக்கும் பேர், இந்த பேர் தான் வச்சுருக்கேன். சரியோ, பப்புக்குட்டிக்கு இப்போ தான் நான் கண் திறந்தவன். அப்போ இப்போ தான் உலகத்தையே பார்க்குறேன், என்ன தான் முதல் பார்த்தவன். சரியோ, பிறகு என்ன அடுத்த தவளைக்கு ஓடைக்குள்ள அடுத்த காணொலியை போடுறேன். சரியோ.